காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள், இதோ உங்கள் அற்புதம். பயத்தில் இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வது குறித்து இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தையை எனக்கு கொடுத்தார். அதை நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பயம் ஒரு சாதாரண காரியம் அல்ல. பல விஷயங்களுக்கு இந்த பயங்கள் வருகிறது. பயத்தை குறித்து வேதம் அதிகமான காரியங்களை சொல்லுகிறது. அநேக காரியங்களுக்காக மனிதர்கள் பயப்படுகிறார்கள். இப்படி ஆயிருமோ, இப்படி நடந்துருமோ, இந்த காரியம் ஒருவேளை எனக்கு வாய்க்காமல் போய்விடுமோ, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்று சொல்லி பலவிதமான பயங்கள் இருக்கிறது. இந்த பயத்தை சாதாரணமாய் நினைக்கக்கூடாது. இந்த பயத்துக்கு உலகத்தில் மருந்து கிடையாது. எந்த டாக்டரும் பயப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு மெடிசன் எழுதி கொடுக்க முடியாது. அந்த பயம் என்பது தேவன் ஒருவர் தான் இந்த பயத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். பயத்தை குறித்த சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வசனம் சொல்லுகிற காரியங்களை கற்றுக்கொண்டு அதன் மூலமாய் பயத்திலிருந்து வெளியே வர இந்த கிரவு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 3:25 வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. யோபு சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. யோபு நல்ல செழிப்பான நாட்களிலே கர்த்தரை தேடுகிறவராய் இருந்தார். உண்மையாய் உத்தமமாய் கர்த்தரை தேடுகிற மனுஷன் பொல்லாப்பை விட்டு, அதாவது பாவ வாழ்க்கையை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை உடைய மனுஷன். ஆனால் அவர்கிட்ட இந்த ஒரு பலவீனம் இருந்துச்சு. என்ன பலவீனம் இருந்தது? ஒருவேளை நமக்கு பிரச்சனை வந்து எல்லாமே நம்ம இழந்துட்டா என்ன பண்ணுறது? நமக்கு இந்த வியாதி வந்துருச்சுன்னா நமக்கு என்ன பண்ணுறது? நமக்கு அவர் நினைக்கிறார், பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? தொழில் நல்லா செழிப்பாக இருந்துகிட்ருக்கிறோம், இந்த தொழிலுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்படின்னு பயப்படுகிறார். திரும்ப வாசிங்க. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. தமிழில் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு வருது. ஆனால் மூல பாஷையில் பார்க்கும்போது நான் மிகவும் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ஐயோ, இப்படி நடந்துடவே கூடாது அப்படின்னு நினச்சி அதிகமாக பயப்படுறார். மிகவும் பயம் பாருங்கள், இந்த பயம் வந்து கொஞ்ச நாளில் அது மிகுந்த பயமாய் மாறிவிடும். அஞ்சினதுன்னு கொடுத்துருக்கு. அஞ்சினதுன்னா சிலர் காக்ரோச்சுக்கு கூட பயப்படுவாங்க, அது மாதிரி பயம் கிடையாது. இது வந்து கொடூரமான பயம், கொடூரமான பயம். நான் அப்படி கொடூரமான பயப்பட்ட காரியம் என்மேல் வந்ததுன்னு சொல்றார். இப்போ பயம் ஒரு சாதாரண காரியம் கிடையாது. பயத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. ஏனென்றால் இந்த பயம் விளைவுகளை உண்டு பண்ணக்கூடிய காரியமாய் இருக்கிறது. Fear will produce consequences. அப்படி ஒரு உயர்ந்த கட்டத்திலே இருந்த இந்த யோபு, உயர்ந்த கட்டத்தில் இருந்த யோபு பயத்திற்கு தன் வாழ்க்கையில் இடம் கொடுத்ததினாலே எதற்காக பயந்தாரோ அந்த பயம் அவர் வாழ்க்கையில் நடந்தது. காரணம், பயம் அவர் பயந்து 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 என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய வாழ்க்கையின் கதவை பிசாசுக்கு திறந்து கொடுத்தார். அவர் அவ்வளோ உத்தமனாக இருந்தும் சன்மார்க்கனாக இருந்தும்
பரிசுத்தவானா இருந்தும் அது எதுவுமே அவரை காப்பாற்ற முடியலை. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவர் மேலே இறங்கி ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அது அடுத்த காரியம். ஆனால் அவர் பயத்திற்கு தொடர்ந்து இடம் கொடுத்ததினால் அது விளைவுகளை உண்டாக்கினர். அதனால் பயத்தை ஒரு சாதாரண உணர்ச்சி அப்படின்னு சொல்லி நினைத்து தொடர்ந்து பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. யோபு 4:14 வாசிப்போம். திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது, என் எலும்புகள் எல்லாம் நடுங்கினது. இது பயம் வரும்போது உடல் ரீதியாக ஒரு மனுஷனுக்கு நடுக்கம் வருது. ஆனால் அது வந்து ஒரு உணர்ச்சி கிடையாது, அது ஒரு ஆவி. பயம் ஒரு ஆவி. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது, என் உடலின் மயிர் சிலிர்த்தது. இங்கே யோபு சொல்லுகிறார், இந்த பயம் எனக்குள்ள இருந்ததுனால அந்த பயம் ஒரு ஆவி எனக்கு முன்பாக கடந்து சென்றதுன்னு சொல்றார். பயம் ஒரு ஆவி, ஒரு அசுத்த ஆவி. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயம் ஒரு அசுத்த ஆவி. இதை நன்றாய் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பயத்திற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. பயத்தின் எண்ணங்கள் வரும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நீ என்னை விட்டு போ, இதை நீங்கள் வாய் திறந்து சொல்ல வேண்டும். அந்த அசுத்த ஆவியின் மேலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இன்னும் சங்கீதத்தில் 31:13 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரன் பயத்தை குறித்து சொல்லுகிறான். வாசிப்போம். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். இங்கே பயம் எதனால் வருது? பயம் ஒரு அசுத்த ஆவின்றத பார்த்தோம். இந்த இடத்துல பயத்துக்கு காரணமாக இருக்கிற ஒரு காரியம், மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க என்ன ஒதுக்கிடுவாங்களோ, மற்றவங்க பார்வையில் நான் கனவீனப்பட்டுருவனோ, மற்றவர்கள் என்னை அவதூறாய் பேசிடுவார்களோ, மற்றவங்க முன்னாடி நான் அவமானப்பட்டுருவனோ, இந்த எண்ணமே ஒரு பெரிய பயமாக சங்கீதக்காரனுக்கு வந்தது. இது பேர் தான் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். அந்த பயம் கண்ணியை வருவிக்கும். ஒரு நாளும் மனுஷருக்கு பயப்படுகிறது நிமித்தம் கர்த்தரை நாம் துக்கப்படுத்த கூடாது. அல்லேலூயா. அதனால் பயம் விளைவை உண்டு பண்ணுகிறது. பயம் ஒரு ஆவி. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் அது கண்ணியை வருவிக்கிறது. அதனால் இந்த ஒரு காரியங்களை பயத்தை குறித்து புரிந்து கொண்ட பிறகு இந்த பயத்தை எப்படி நாம் மேற்கொள்வது? வேத புஸ்தகம் இந்த பயத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு என்ன வழிமுறைகளை கொடுக்கிறது? இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சத்தியங்களை, நான் உங்களுக்கு போதிக்கிற சத்தியங்களை நீங்கள் பிடித்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்நாளின் கடைசி வரைக்கும் நீங்கள் பயத்தை மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. வலதுகை உயர்த்தி கண்ணை மூடி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, பயத்தின் ஆவியை புரிந்து கொண்டு அதை மேற்கொள்ள எனக்கு கற்றுத்தாரும். நான் என் இருதயத்தை திறந்து வைக்கிறேன். ஆமென். சங்கீதம் 56. இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுகிறார். எப்போ எழுதுகிறார்? அறிமுகம் சொல்லுகிறது, பெலிஸ்தர்கள் தாவீதை
சிறை பிடித்த போது எழுதுகிறார். அந்த அறிமுகத்தை வாசிங்க. பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் ஏலாம் ரிக்கோக்கிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். எதிரி தாவீதை பிடிச்சிட்டான். இப்போ பெலிஸ்தர் யாருன்னா தாவீதுக்கு ஜன்ம விரோதி பெலிஸ்தர்கள். ஏனென்றால் பெலிஸ்தருடைய ராட்சதனாகிய கோலியாத்தை தான் தாவீது கொன்றான். அப்படி அவர்கள் தோற்று போனார்கள். அப்ப அவங்கள முக்கியமான ஆள் கோலியாத்த தாவீது கொன்று போட்டு அந்த யுத்தத்துல ஜெயம் எடுத்திருக்காருன்னா அவங்க கையில தாவீது மாட்டினா அந்த தாவீதுக்கு என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப எப்பேற்பட்ட ஒரு பயம், வாழ்க்கையில கடைசி ஆளா மாட்டணும் ஒருத்தவன்டனா பெலிஸ்தர்ட்ட தான் நினைச்சிருப்பார். ஆனா அவங்கையில மாட்டிட்டார். அல்லேலூயா. சில நேரத்தில் சில மாணவர்கள் ஸ்கூலுக்கு போகும்போது பரீட்சைக்கு போகும் இந்த கேள்வி மட்டும் வரவே கூடாதுன்னு போகும்போது கரெக்டாக அந்த கேள்வி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஐயோ இவங்க மாத்திரம் டீச்சராக வரவே கூடாதுன்னா அந்த மேடம் வந்து கிளாஸுக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா இருக்க மாதிரி பாருங்க. அப்படி நடக்கு. அந்த நேரத்தில் சங்கீதக்காரன் செய்கிற காரியம் என்ன? மூன்றாம் வசனம், நாலாம் வசனம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? பல நேரங்களிலே பிசாசு சொல்ற பெரிய பொய் தான் பயம். பிசாசு வந்து இல்லாத ஒரு காரியத்தை இருக்கிறத போல அப்படியே மனசில் ஒரு பிரம்மையை, ஒரு பிம்பத்தை அவன் உண்டு பண்ண கூடியவனாக இருக்கிறான். உண்மையாலுமே அப்படி இருக்காது. சில நேரத்தில் ஒரு சின்ன வியாதி வந்திருக்கும், உடனே பிசாசு சின்ன வலி வந்தால் உடனே இது அப்படி இருக்குமோ, இது இப்படி இருக்குமோ, அவங்களுக்கு இப்படி தான் ஆச்சு, இவங்களுக்கு இந்த வியாதி தான் வந்துருச்சு, அப்படி வலிச்சு அந்த வியாதி வந்துருச்சு, இது மாதிரி எண்ணங்களை போடும். ஆனால் உண்மை அப்படி இருக்காது. ரெண்டு காரியம் இருக்கு. பிசாசு வந்து பயத்தில் கொண்டு வந்து ஒரு விஷயத்தை காமிச்சு பயமுறுத்துறான். இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இந்த இடத்துல ஆண்டவர் அவர் இருக்கிறார், அவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார், சகலமும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அதாவது அண்ட சராசரங்கள் சூரியனை சுற்றி 9 கோள்களும் ட்ராக் மாறாமல் ஆக்சிடெண்ட் ஆகாமல் 9 பிளானட்ஸும் இத்தனை வருஷமாக ஓடிட்டுருக்கு, அதை கவனிச்சிட்டு இருக்கிறாரு, எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறார். அப்ப பிசாசு பயத்தை கொண்டு வரும்போது சங்கீதக்காரர் சொல்றான், நான் என் கவனத்தை பிசாசு கொண்டு வருகிற பயத்தின் மேல் வைக்க மாட்டேன், நான் என் முழு நம்பிக்கையையும் சகலத்தையும் கட்டுப்படுத்துகிற தேவன் மேல் வைக்கிறேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மையே நம்புவேன். ஹல்லேலூயா. நீர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர், சகலமும் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது, உம்மை மீறி என் வாழ்க்கையில எதுவும் நடந்து விடவே முடியாது, யாரும் எனக்கு எந்த தீமையும் செய்துவிட முடியாது, நான் உம்மை நம்புகிறேன். ரெண்டாவது காரியம் சங்கீதம் 46:1-3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு கடினமான சூழ்நிலையில சங்கீதக்காரன் இதை எழுதுகிறதை பார்க்கிறோம். வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர்,
ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். இது உண்மையாலுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலை. பெரிய பூமி அதிர்ச்சி வருகிறதாம், மலைகள் அசைந்து கடலிலே விழுந்து கடல் பொங்கி வெள்ளம் சுனாமி பூமிக்குள்ளார் வருதுன்னா பயங்கரமான, அதாவது எல்லாம் கடல் வந்து கடல் தண்ணீர் கடல்ல இருக்கணும், மலை நிலத்தில் இருக்கணும். மலை தண்ணிக்குள்ளார போது கடல் நிலத்துக்குள்ளார வருதுன்னா வாழ்க்கையில எல்லாமே தலைகீழாய் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை போல, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, எல்லாமே தலைகீழா நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இவ்வளவு நடந்தாலும் நாங்கள் பயப்படோ. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இப்படி நீங்க சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொல்றார், நீ இப்படி சொல்லணும்னு சொல்ற. அல்லேலூயா. இன்னைக்கு பலவிதமான காரியங்கள், ஒருவேளை நீ எதிர்பார்த்து நடக்காத ஒரு சூழ்நிலைகள்ல வந்திருக்கலாம், ஆனால் சங்கீதக்காரனை போல நீங்க சொல்லணும், தேவன் என் அடைக்கலமாய் இருக்கிறார். அதான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன்றதுக்கு அர்த்தம். தேவன் எங்கள் அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறதுனால் நாங்கள், வலதுகையை உயர்த்தி சொல்லுங்க, நீர் என் அடைக்கலம், நீர் என் துருகம், நீர் என் அனுகூலமான துணையாயிருக்கிறீர் ஆண்டவரே. ஆகையால் நான் பயப்படே. ஹல்லேலூயா. அதான் முதல் குறிப்பில் நம்ம பார்த்தோம். ஆனால் அதோடு நிறுத்தாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு அவர் கொண்டு கடந்து செல்கிறார். ரெண்டாவது குறிப்புக்குள்ளே அங்கே போகிறார். நாலாவது வசனம் வாசிப்போம். ஒரு நதி உண்டு, அதை நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இந்த நதி யார்? பரிசுத்த ஆவியானவர். Praise the Lord. நாங்க பயப்பட மாட்டோம், கர்த்தரை நம்பி இருக்கிறோம் சொன்ன அந்த சங்கீதக்காரன் அடுத்து சொல்லுகிறார், ஒரு நதி எங்கள் வாழ்க்கைக்குள் பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நதி, அது தேவனுடைய ஆவியானவர் என்கிற நதி, தேவ பிரசன்னம் என்கிற நதி. அடுத்த வசனம் வாசிங்க, 5. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நதி அந்த நகரத்தின் வழியாய் ஓடுகிறது, அந்த பிரசன்னம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. ஆகையினால் அந்த நகரம் அசையவே அசையாது. எல்லாமே சுற்றி தலைகளை போகலாம், ஆனால் பிரசன்னம் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவன் பயப்படவே மாட்டான். இது ரொம்ப ரொம்ப வெளியேறப்பெற்ற ஒரு சத்தியம். தேவனுடைய பிரசன்னம், இயேசுவின் பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நதியாய் பாயும் என்றால் பயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. அந்த காட்ஸ் பிரசன்ஸுக்கு இருக்கிற பவர் அதுதான். தேவ பிரசன்னத்துக்கு இருக்கிற வல்லமை என்னன்னா, பிரசன்னம் வரும்போது பயம் வீட்டை காலி பண்ணிடும். அதனால்தான் நம்ம பிரசன்னத்தில் அதிகமாக வாழணும். ஆண்டவர் கிருபையினால 15 வயசில் ஆண்டவர் எனக்கு என்னை முதல்ல தொட்டப்ப எனக்கு சொல்லி கொடுத்த காரியம் தான் பிரசன்னத்துக்காக. தினைக்கும் எங்கள் உங்கள் பிரசன்னம் வேணும் ஆண்டவர், பிரசன்னம் வேணும். கிட்டார் எடுத்து வச்சுட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பிரசன்னம், வர்ஷிப் வர்ஷிப் அப்படியே ஆராதனை செய்வேன், பிரசன்னம் இறங்கி வரும். பிரசன்னம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரசன்னத்துக்காக தான் வாஞ்சிக்கிறேன். பிரசன்னம் இருந்தால் போதும், பிரசன்னம் நம்மோடு இருந்தால் போதும், பிரசன்னம் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. God's presence with a man determines his status. ஒரு மனிதனோடு இருக்கிற தேவனுடைய பிரசன்னம் அவன் அந்தஸ்தை நிர்ணயிக்கிறது.
இது ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். ஒரு மனிதனோடு இருக்கிற தேவனுடைய பிரசன்னம் அவன் அந்தஸ்தை நிர்ணயம் பண்ணுகிறது. அந்தஸ்து தேவ பிரசன்னத்தை நிர்ணயம் பண்ணாது, ஆனால் பிரசன்னம் அந்தஸ்தை நிர்ணயம் பண்ணும். சாமுவேலில் ஒரு வசனம் இருக்கு, வேதம் அங்கே சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். காரணம் ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். நீங்க தேவ பிரசன்னத்தை அதிகமாக வாஞ்சையோட தேடுனீங்கன்னா ஆண்டவரே உங்க பிரசன்னம் வேணும். தினமும் அதிகாலையில் இங்கே சொன்ன மாதிரி அதிகாலையில் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே ஆராதிக்கிறேன்னு காலையில் எழும்பி ஆண்டவர் அப்படியே வர்ஷிப் பண்ணி பாடி கர்த்தரை துதித்து நீங்கள் ஆராதிக்கும் போதே அந்த பிரசன்னம் ஒரு நதியை போல் அவங்க மேல் இறக்கி வரும். அப்புறம் அந்த பிரசன்னத்தோடு நீங்கள் இருக்கும்போது பயம் உங்களை விட்டு விலகி போகும். Fear will not touch you. கடைசியாக சங்கீதம் 27 ஒன்றாம் வசனம் வாசிப்போம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இந்த சூழ்நிலையிலே தாவீது ஒரு பயத்துக்குரிய பிரச்சனையின் மத்தியில தான் இருக்கிறார். அந்த சூழ்நிலை மூன்றாம் வசனத்துல வாசிப்போம். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய கூட்டம் தாவீதுக்கு விரோதமா சேனைகள் சூழ்ந்து வந்தது. ஆனா தாவீது சொல்றாரு, என் இருதயம் பயப்படாது, இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். எதிலே நம்பிக்கையா இருப்பேன்? அவர் வாயில அறிக்கை செய்யறாரு, கர்த்தர் என் வெளிச்சமும் என்னை காப்பாற்றுகிறவருமாய் இருக்கிறார், ரட்சிப்புமானவர், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என் ஜீவனின் பலனாய் இருக்கிறார், யாருக்கும் நான் அஞ்ச மாட்டேன். சில நேரத்தில் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை வச்சிருப்பார், ஆனால் பயத்தை கொடுத்தே சிலரை பிசாசு அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளார கால் எடுத்து வைக்காம அப்படியே செத்து போயிடணும். பயப்படாதீங்க, ஆண்டவர் என் வெளிச்சமாக இருக்கிறார்னு தாவீது அறிக்கை செய்கிறான். விசுவாசத்தோடு நான் முன் செல்ல வேண்டும். விசுவாசத்தோடு ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறார்? அவர் பலத்தோட நான் இந்த சூழ்நிலையை சந்திக்க முன்னே செல்கிறேன். சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டே. ஆண்டவர் வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொண்டு அந்த பயம் உங்களை தாக்க வரும்போது சொல்லுங்க, பயத்தின் எண்ணங்கள் வரும்போது சொல்லுங்க, கர்த்தர் என் ரட்சிப்பாய் இருக்கிறார், கர்த்தர் என் வெளிச்சமாய் இருக்கிறார், கர்த்தரை நான் அண்டிக் கொள்ளுகிறேன், அவர் எனக்கு நன்மையை செய்கிறவராய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு முன்பாய் இந்த வருஷத்தில் திறந்த வாசலை வைத்திருக்கிறார், ஒருவனும் அதை பூட்ட முடியாது, கர்த்தருடைய வார்த்தையை அனுதினமும் அறிக்கை செய்யுங்கள், பயம் உங்களை விட்டு ஓடி போகும். அந்த வாக்கு தத்தத்தை நம்ம மறந்து போகக்கூடாது. வாக்கு சத்தங்களை நாம் குறித்து வைக்க வேண்டும், மனதில் வைக்க வேண்டும், வாய்விட்டு அறிக்கை செய்ய வேண்டும். பயம் என்கிற ஆவி கர்த்தருடைய வசனத்துக்கு முன்பாய் ஓடி போகும். ரோமர் 8:15 நாம் வாசித்து செபிக்க கடந்து செல்ல போகிறோம். ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற
புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நீங்கள் பயப்படுகிறதற்கு உங்களுக்கு அடிமை ஆவி இல்லை, நீங்கள் அப்பா பிதாவே என்று தேவனை கூப்பிடுகிற ஆவியை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தாலோ நீங்க சொல்லுங்க, தேவன் என் தகப்பனாயிருக்கிறார், ஆகையினால் நான் பயப்பட மாட்டேன். சங்கீதக்காரன் கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமாயிருக்கிறான் தான் சொல்ல முடியும். அவர் வந்து தேவன் என் தகப்பனாயிருக்கிறார் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? இல்லை, பழைய ஏற்பாட்டில் அந்த பாக்கியம் இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களுக்கு தைரியமான சொல்ல முடியும், தேவன் என் தகப்பனாயிருக்கிறார், நீர் என் அப்பா பிதாவாய் இருக்கிறீர், நான் பயப்பட மாட்டேன். இன்னைக்கு இரவு பயத்தின் கட்டுகள் எல்லாம் உடைஞ்சு விழப்போகிறது. இந்த பயத்தின் சங்கிலிகள் உடைந்து விழும்போது அற்புதங்களை தேவன் செய்ய போகிறார். வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்பட போகிறது. தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் இந்த பயத்தை மேற்கொள்ள எனக்கு ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க இருக்கிற இடத்துல எழும்பி நிற்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு நதி பாய்கிறது, அந்த நதி பாய்கிற இடம், அந்த நதி பாய்கிற மனிதன் ஒரு நாளும் அசைக்கப்படுவது இல்லை. நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. பிரசன்னம் பாய்கிறதுனாலே அசைக்கப்படுவது இல்லை. அலை அலையாய், அலை அலையாய் பரிசுத்த ஆவியானவருடைய நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது, பாய்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா பயங்களும் மறைகிறது, எல்லா பயங்களும் மறைகிறது. பயத்தின் கட்டுகள் உடைகிறது. ஓ, பயத்தின் எண்ணங்கள் மறைகிறது, பயத்தின் எண்ணங்கள் மறைகிறது, பயத்தின் கட்டுகள் உடைகிறது. ஓ ரதகா, மரண பயங்கள், மரண பயங்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது விலகி ஓடுகிறது. பயத்தை நாம் விலகி ஓடுகிறது. ஹல்லேலூயா. எதிர்கால பயங்கள் விலகி ஓடுகிறது. இனி நீ பயத்துக்கு அடிமை இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீ ஏன் பிள்ளை, நீ ஏன் பயப்படணும், நான் உன் தகப்பனா இருக்கிறேன். நீ ஏன் பயப்படணும், நீ ஏன் பயப்படணும், தைரியமாய் விசுவாசத்தோடு நீ முன் செல். ஆண்டவர் சொல்ற, விசுவாசத்தோட முன் செல். ஓ ஹல்லேலூயா. நான் உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன், நான் உனக்கு பலம் தருவேன். நீ எதற்கும் பயப்பட வேண்டியதே இல்லை, பயப்பட வேண்டியதே இல்லை, பயப்பட வேண்டியதே இல்லை. Thank you, Holy Spirit. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormoseschris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.